हेलो डियर स्टूडेंट्स, वेलकम टू मैथमेटिक्स एजुकेशन इन तमिल। इनकी नाम ट्वेल्थ मैथ्स एक्सरसाइज नंबर 5.2 फिफ्थ सम पाकड़ो, फिफ्थ सम थर्ड सम पाकड़ो। सो என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக், ஃபைண்ட் த சென்டர், ஃபோகை, வெர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ், இந்த விஷயம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 144 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோடு ஒப்பிடணும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது, அப்படி வந்ததுன்னா அது ஹைப்பர் போலா. ஓகே, ஹைப்பர் போலாவில் இது டைப் ஒன்னா டைப் டூவா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருது, அப்புறம் தான் ஒய் ஸ்கொயர் வருது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்தது அப்படின்னா அது ஹைப்பர் போலாவில் டைப் ஒன். சப்போஸ் ஒய் ஸ்கொயர் முன்னாடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பின்னாடி வந்தது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுன்னா அது டைப் டூ. ஸோ இது டைப் ஒன் ஹைப்பர் போலாவில் டைப் ஒன். ஸோ என்ன டைப் ஆஃப் கோனிக்னு கேட்டிருந்தாங்க, டைப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் ஏ ஸ்கொயருக்கு நேராக இங்கே என்ன இருக்குது? 25. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, ஏ ஈக்குவல் டு 5. அடுத்தது பி ஸ்கொயருக்கு நேராக இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. ஸோ அடுத்ததாக இஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஈன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். எலிப்ஸுக்கு மைனஸ் வரும், ஹைப்பர் போலாவுக்கு ப்ளஸ் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25 ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 144 டிவைடட் பை 25. அகைன் இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 டிவைடட் பை 25. இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா இயோட வேல்யூ 13/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கிற விஷயத்திலேருந்து ஏஇ ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏஇ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ பை இ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது ஏஇ ஏவோட வேல்யூ 5, இயோட வேல்யூ 13/5, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5 × 13/5, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5 கேன்சல் ஆகிடும், 13. ஏஇயோட வேல்யூ 13. ஸோ ஏ பை இயோட வேல்யூ 5/13/5. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5 மேலே போகும், 5 × 25/13. ஓகே, ஏஇ அண்ட் ஏ பை இயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க கேட்குற எல்லா விஷயத்தையும் நம்மளால் கொடுத்துட முடியும். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்தில் எந்த வேல்யூஸும் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டர். ஸோ சென்டர் 0,0. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ். ஸோ வெர்டிசஸ் அப்படின்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 5, 5,0, இது வெர்டிசஸ். ஸோ சென்டரும் வெர்டிசஸும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபோகை. ஸோ ஃபோகைன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஏஇ ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபோகையில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் ஏஇ கண்டுபிடிச்சோம். ஏஇயோட வேல்யூ 13. ஸோ அதை கொண்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 13,0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்படின்றது டைரக்ட்ரிக்ஸ்க்காக தான் கண்டுபிடிச்சோம். ஏ பை இயோட வேல்யூ 25/13. ஸோ 25/13. அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.